Dear 11th standard students, I'm Metro Karanagaran. In exercise number 10.3, example 10.10, you have to differentiate this. I'm going to differentiate with respect to, x. அப்போ dy by dx பண்ண போகிறேன் நான் எக்ஸுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் இதோ இருக்குது எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு உள்ளார போகிறேன் ஆக்சுவலாக எக்ஸ் கியூப் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் எக்ஸுக்கு மேலே பவர் இருந்தால் முன்னாடி இறங்கிட்டோம் அந்த த்ரீ எக்ஸில் த்ரீயில் ஒன்று லெஸ் பண்ணிங்கன்னா டூ ஆகிடும் அப்போ உங்களோட ஆன்சர் 3x² வச்சுங்களேன் இதுதான் எக்ஸ் கியூபோட ஜென்ரல் டிஃப்ரென்சியேஷன் மேலே என்ன பவர் இருக்குதோ அதை முன்னாடி இறக்கிட்டு மேலே ஒன்று லெஸ் பண்ணணும் 3x². அப்போ நான் நேராக உள்ளார போயிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு பர்மிஷன் கிடைக்காது நான் உள்ளாரே போக முடியாது நான் போனால் தடுக்கும் என்ன தடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 தடுக்கும் இந்த சம்மை ஃபுல்லாக இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உள்ளார போக முடியும் ஆக்சுவலாக நம்ம எக்ஸுக்கு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஆனால் இந்த எக்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான் 100 அப்போ இது கலெக்டர் மாதிரி இது அவனுடைய பிஏ மாதிரி இவனை நீங்கள் கண்டுக்கினீங்கன்னா தான் இவனை போய் நீங்கள் பார்த்து பர்மிஷன் வாங்கினீங்கன்னா தான் உள்ளார போகிறது பர்மிஷன் கிடைக்கும் அப்போ பவரை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும் எக்ஸ்பார்ட்டியோடைய பவரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அதே ரூல் தான் எக்ஸ்பார்ட்டியோட பவரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மேலே இருக்கிற நம்பர் முன்னாடி இறக்கி ஒன்று லெஸ் பண்ணும் வேறு ஒன்றுமே கிடையாது எக்ஸ்பார்ட்டி இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பார்ட்டியோடைய பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா உங்களுக்கு 100 ஃப்ரண்ட்டில் வந்துடும் இதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது நீங்கள் 100 - 1 நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொண்டிருப்பது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு மேலே இருக்கிற பவருக்கு தான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி இருக்கிறீங்க இதை பண்ணி முடிச்சிக்கினா தான் யூ வில் கெட் பர்மிஷன் டு கோ இன்சைட் இப்போ தான் நீங்கள் யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா x³-1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் பவருக்கு மரியாதை கொடுத்த பிறகு பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு தான் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருந்தால் தான் பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது எக்ஸ்பார்ட்டியாக இருந்தால் பவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அதே ரூல் தான் மேலேருந்து முன்னாடி இறக்கிட்டு மேலே ஒன்று லெஸ் பண்ணிட்டு இப்போ உள்ளார பர்மிஷன் கிடச்சிச்சு இன்னும் உள்ளார டிஃப்ரென்ஷியேட் பண்ணல ப்ளீஸ் வெயிட் இப்போ தான் இது முடிஞ்சிருக்குது ஐ எம் வெரி டயர்ட் அதுக்கப்புறம் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் இன்னும் ஒரு ஸ்டெப் வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம் அப்போ 100 x³-1 அண்டரில் 1 போச்சுன்னா 99 இப்போ உள்ளார டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் மேலே இருக்கிற பவர் முன்னாடி வரும் மேலே ஒன்று லெஸ் பண்ணும் வெத்து நம்பர் தனியாக வந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 அப்போ 100 x³-1 இன் பவர் 99 இது என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 3x² கிடைக்கும் -0 விட்டுடலாம் வேணால் இது கூட இதை மட்டிலே பண்ணிக்கலாம் 3 × 100 = 300 அப்போ யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி டிவை பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 100 = 300 x²(x³-3 - 1) ஹோல் பவர் 99 இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் ஓகே தேங்க்யூ